வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்தையுமே இந்த காணொலிக்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கண்ட்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இந்த கண்ட்ரியை பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம தான் போடுறதுக்கு டிலே பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த கண்ட்ரியை பற்றிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஒரு அட்டகாசமான கண்ட்ரி நியூசிலாண்ட்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி. நியூசிலாண்ட் அப்படின்னாலே நமக்கு நல்லாவே ஞாபகம் வரும். உலகத்திலேயே முதல் சூரியோதயத்தை பார்க்கக்கூடிய ஒரு கண்ட்ரிங்க நியூசிலாண்ட். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இந்த நியூசிலாண்டை பற்றி நம்ம சொல்லலாம். அதில் ஒரு சிலது அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே கிளீனஸ்ட் வாட்டர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதாவது அதோடைய ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம கண் கூடவே ஒரு 80 மீட்டர் வரைக்கும் கீழே பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கக்கூடிய வாட்டரை கொண்ட ஒரு நாடுங்க. இதை வந்து ப்ளூ லேக்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே தான் இந்த மாதிரி ஒரு க்ளீன் வாட்டர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி உலகத்திலேயே ரொம்ப ஸ்டீப்பஸ்ட் ரோடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டில் தான் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 19 டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். இதுதான் உலகத்திலே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு. அதுவும் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ரோடுங்க இந்த ரோடு. நியூசிலாண்டில் தான் ஒரு டவுன் வந்து வித் த லாங்கஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டவுனுக்கு ரொம்ப நீளமான பேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு டவுன் வந்து நியூசிலாண்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 85 கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய பெயரை கொண்ட, அதாவது லாங்கான பெயரை கொண்ட ஒரு டவுன் வந்து இங்கே நியூசிலாண்டில் தான் இருக்குங்க. அதே மாதிரி இந்த நியூசிலாண்டுக்கு பக்கம் அண்டார்டிகா, அதே மாதிரி எங்கு பார்த்தாலும் எரிமலைகள். ஆடுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் பீயிங்கை, ஒரு மனிதனுக்கு 5 ஆடுகள் இருக்கிறதா ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு 5 ஆடுகள். அப்போ ஆடுகள் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பெருமைகளை கொண்ட நாடு தாங்க நியூசிலாண்டு. இத்தனை பெருமை இருக்கே, இதுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நிறைய வேலை வாய்ப்புகளும் இங்கே இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி இந்தியர்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நிறைய இந்தியர்கள் வந்து இங்கே வேலை வாங்கி இங்கேயே செட்டில் ஆகினவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி சாம்பிள் ஜாப்ஸ் அதோட சேர்த்து நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த நியூசிலாண்டை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஆகட்டும், ஏரியா ஆகட்டும், இதோடைய கேபிட்டல், இதோடைய கரன்சி, இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நியூசிலாண்டை பற்றி ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எடுத்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 51 லட்சம் மக்கள் தொகை இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து வேறு நாட்டை சேர்ந்தவர்களும் இதில் இன்க்ளூட் ஆவாங்க. இதோடைய ஏரியா அப்படின்னு எடுத்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 268,021 சதுர கிலோமீட்டர்களை கொண்ட, இது ஒரு பெரிய பரப்பளவு தாங்க நியூசிலாண்டுக்கு. நியூசிலாண்டுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாரின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நியூசிலாண்டுடைய சைன் லாங்குவேஜ், அதாவது சைகை மொழி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஆங்கிலம் அப்படிங்கிறதையும் ஒரு சிலர் சேர்த்துறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நியூசிலாண்டில் 95% மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலம் பேசுகிறவர்களாக தான் இருக்காங்க. ஆங்கிலமும் வந்து பார்த்திங்கன்னா தினமும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொழியாக தான் இருக்குது. ஸோ ஆங்கிலம் தெரிஞ்சு நம்ம இங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம சர்வைவ் ஆக முடியும். அதே மாதிரி இதோடைய கேபிட்டல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நிறையா கேபிட்டல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கரண்ட்டில் இருக்கிறது வெலிங்டன் சொல்லக்கூடிய கேபிட்டல் தான் இந்த நியூசிலாண்டுடையது. கிளைமேட் அப்படின்னு எடுத்தால் அண்டார்டிகா பக்கம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ அதனால் கிட்டத்தட்ட மைனஸில் போகிறக்கும் -10 டிகிரி வரைக்கும் போகிறக்கான சான்சஸ் இருக்குது. பட் பொதுவாக ரொம்ப வார்மாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 25 டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கிறது இங்கே வார்மாக இருக்கக்கூடிய, ஆவரேஜாக உங்களுக்கு 14-15 அப்படிங்கிறது இங்கே மெயின்டைன் ஆகும். குளிர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நியூசிலாண்டை சூஸ் பண்ணலாம். நியூசிலாண்டுடைய கரன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய என்எஸ்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது நியூசிலாண்ட் டாலர்ஸ். இந்த டாலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூசிலாந்து டாலருக்கு நம்மளுடைய பணத்துக்கு, இந்திய பணத்துக்கு 48.65 ரூபாய் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப சொல்கிறேங்க. அடுத்தது நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய எக்கனாமி, அதாவது வேறு நாட்டிலேருந்து இங்கே போகிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நியூசிலாண்டுடைய எக்கனாமியை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமி அப்படின்னு எடுத்தோம்னா இது ஒரு ஹைலி டெவலப்டு ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக டெவலப் ஆன ஒரு எக்கனாமி தான் இந்த நியூசிலாண்டுடைய எக்கனாமி. இதில் கீ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கூட்ஸ் ப்ரொடியூஸ்டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் இருக்குது. உங்களுக்கு கேஸ், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷனு, மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் சர்வீசஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. மேலும் இதில் பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அக்ரிகல்ச்சர் இருக்குது, ஃபிஷிங் இருக்குது, ஃபாரஸ்ட்ரி இருக்குது, மைனிங் இருக்குது. இதெல்லாம் பிரைமரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம நியூசிலாண்டில் சொல்லலாம். அடுத்த கேட்டகரியில் வர்றது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஐடியா ஆகட்டும், இது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அதேமாதிரி ஃபினான்ஸ் ஆகட்டும், இதுவும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அதே
மாதிரி உங்களுக்கு இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஹோட்டல் சர்வீசஸ் ஆகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கீழே வந்துடும். இது இல்லாமல் டாக்ஸஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்னது எல்லாமே கவர் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாண்டுடைய ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிகளில் வேலை வாய்ப்புகள் அதிகம், மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இந்த துறைகளை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நியூசிலாண்டில். நியூசிலாண்டுடைய விசாஸ் அப்படி எடுத்தோம்னா தெர் ஆர் பிளென்டி ஆஃப் விசாஸ்ங்க. பட் ஸ்டில் என்னென்னா நமக்கு ஒர்க் ரிலேட்டட் விசாஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து பாப்புலரான விசா எசென்ஷியல் ஸ்கில்ஸ் ஒர்க் விசா, அதாவது இந்த டிமாண்ட் லிஸ்ட்டை தான் சொல்கிறோம் இல்லையா. நிறைய கண்ட்ரீஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், அதில் டிமாண்ட் லிஸ்ட் இருக்கும், ஷார்ட், அதாவது ரொம்ப ஒரு சில ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட் இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடியது இங்கே எசென்ஷியல் ஸ்கில்ஸ் ஒர்க் விசான்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரொம்பவே பாப்புலர். இது இல்லாமல் எம்ப்ளாயர் என்டோஸ்ட் ஒர்க் விசா இருக்கு, ஒர்க் டு ரெசிடென்ஸ் விசா இருக்கு, அக்ரிடிட்டட் எம்ப்ளாயர் ஒர்க் விசா இருக்கு, ஸ்கில்ட் மைக்ரண்ட் ரெசிடென்ட் விசான்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு ஆண்டர்பிரனர் விசா இருக்கு, இது மாதிரி நிறைய ஒர்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விசாஸ் இருக்கு. நான் வந்து அதோடைய லிஸ்ட் இங்கேயோ இல்லைனா இங்கேயோ நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடான விசாஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இந்த சைட்டில் நீங்கள் போய் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங், இது ரொம்பவே முக்கியம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா மற்ற கண்ட்ரி கூட உங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்ப நியூசிலாண்டில் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஒரு சிலருக்கு காஸ்ட்லியாகவும் தெரியும், பட் நாட் சீப். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு வர்றப்போ இப்போ நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க இல்லை ஃபேமிலியாக போகிறீங்க, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சேவிங்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதேமாதிரி ரூம் ரெண்ட்டும் இருக்கும். இப்போ பேச்சுலராக இருக்கிற மாதிரி வந்து இல்லை சிங்கிள் பர்சனாக இருக்க ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்ட்டும் சீப்பாக இருக்கும், ஃபுடோடைய எக்ஸ்பென்சஸும் உங்களுக்கு சீப்பாக இருக்கும். இஃப் யூ ஆர் லிவிங் எஸ் அ ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்ட் ஆகட்டும் அதர் எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இஃப் யூ ஆர் அ பேச்சுலர் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போ இங்கே வந்து ரொம்ப பாப்புலர்னு எடுத்தோம் அப்படின்னா இங்கே எது பாப்புலர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா பேயிங் கெஸ்ட் அப்படிங்கிறதா பாப்புலர். ஃபார் எக்ஸாம்பிள் கோ லிவிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரே ஒரு ஒரு ரூம் மட்டும் உங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் இதில் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம், அது நீங்கள் தான் பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். பட் ஸ்டில் இந்த மாதிரி இந்த கோ லிவிங் ஆகட்டும் இல்லை பேயிங் கெஸ்ட் ஆகட்டும் இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இதை விட ஃப்ளாட்மெட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஃப்ளாட்மெட்ஸ்னே ஒரு சில சைட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க, அடிஷ்னலாக ஒரு பர்சன் உங்களுக்கு தேவைப்படும் அந்த இடத்துல நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன்ஸ் யாராவது தங்கியிருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ரெண்ட் வந்து ஷேர் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே சீப்பாக தான் இருக்கும். இதில் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் கூட ஒரு ஓரளவுக்கு எனக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நினைக்கிற பேச்சுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் கூட உங்களுக்கு ஃபிட் ஆகும். ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரே ஒரு பெரிய ரூமாக இருக்கும், அதுக்குள்ளேயே கிச்சன் இருக்கும், அதுக்குள்ளேயே டாய்லெட் இருக்கும், அதுக்குள்ளேயே பெட்ரூம் இருக்கும், அதான் அந்த ரூம்குள்ளே எல்லாமே உங்களுக்கு டிவைட் பண்ணியிருப்பாங்க. இண்டிவிஜுவல் ரூமாக இல்லாமல் ஒரு சிங்கிள் ரூம் ஸ்பேஸில் எல்லாமே அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற அத்தனை ஃபிகர்ஸுமே சரிங்களா அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் தான், நாட் த எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி டு சிட்டி வேரி ஆகும், உங்களோட ஹவுஸ் ஓனர் டு ஹவுஸ் ஓனர் வேரி ஆகும், அதே மாதிரி ஏஜ் ஆஃப் த ஹவுஸ் அதை டிபெண்ட் பண்ணி கூட உங்களுக்கு வேரி ஆகும். சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்டில் இருக்கீங்களா இல்லை சிட்டியோட சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கீங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நிறைய உங்களுக்கு ரெண்டில் டிஃப்ரென்ஸ் வரும். ஸ்டில் ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், $150 $400 தாராளமாக நியூசிலாண்ட் டாலர்ஸ் அதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அக்காமடேட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வீக்லி பேசிஸில் தான் நான் சொல்கிறேன், நாட் மந்த்லி பேசிஸ். அதை புரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி இங்கே எல்லாமே கேல்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி பேசிஸில் தான் இருக்கும். அப்போ பெர் வீக் வந்து நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல் லிவிங்கோ இல்லை பேயிங் கெஸ்ட்லையோ இருந்தீங்கன்னா $150 to $400 நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை விட சம்டைம்ஸ் உங்களுக்கு சீப்பாகவும் கிடைக்கலாம், அதிகமாக போகிறக்கும் சான்சஸ் இருக்குது. இது டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி வேர் யூ லிவ் இன், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதோடைய இந்திய மதிப்பு முடிஞ்சால் இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணி போடுற நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் இல்லை நான் இண்டிவிஜுவல் பர்சன் தான் சார், இந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேச்சுலர்ஸ்க்கோ ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கப்பல்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு சூட் ஆகும். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னா ஒரு $400 to $600 நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவும் வீக்லி நாட் மந்த்லி, நான் சொல்கிறது எல்லாமே வீக்லி, நீங்கள் மந்த்லிக்கு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. மந்த்லிங்கிறப்ப இன்ட்டு 4 times அதாவது 4 weeks அப்படிங்கிறத இங்கே கேல்குலேட் பண்ணணும். ஹவுஸ் ஓனர்ஸை பொறுத்தது தான், இது வந்து நீங்கள் இன்னும் 4 வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறீங்களா இல்லை வீக்லி கொடுக்குறீங்களா இது டிபெண்ட்ஸ். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் கேல்குலேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக்லி தான் இருக்கும். 400 to $600 அப்படிங்கிற டாலர்ஸ் வந்து நீங்கள் பர் வீக் வந்து நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ இதே நீங்கள் எனக்கு இண்டிவிஜுவலாக ஒரு 1 bedroom இருக்கிற மாதிரி 2 bedrooms இருக்கிற மாதிரி அப்படின்னா இது இதிலிருந்து ஹையராக தான் இருக்கும். அதாவது யூ ஹாவ் டு பே மோர் தென் அட்லீஸ்ட் ஒரு $700 to $800 மேலே போனால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி
ஒன் பெட்ரூம் ஹவுஸ் இல்லைனா டூ பெட்ரூம் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். பட் நான் சொல்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு இல்லை ஒரு ரெண்டு பேருக்கு இது உங்களுக்கு சூட் ஆகும். அதே மாதிரி இதோடைய அட்வான்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபோர் வீக்ஸ் உடைய ரெண்டில் தான் அட்வான்ஸாக எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு $200 பர் வீக் அப்படிங்கிறது பே பண்ணுறீங்க அப்படின்னா இன்டூ ஃபோர் டைம்ஸ் போட்டுக்கோங்க $800 அப்படிங்கிறது நீங்கள் அட்வான்ஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து நான் சொல்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் தாங்க, இது வந்து வேரி ஆகும் உங்களுக்கு ஹவுஸ் ஓனர் டு ஹவுஸ் ஓனர் வேரி ஆகும். பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த ரூம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அதாவது இந்த அகாமடேஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான வெப்சைட்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துலையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் எக்ஸ்பென்சஸ், இது ரொம்பவே முக்கியம். இந்த ஃபுட் எக்ஸ்பென்சஸை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் தினமும் வெளியே சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வெளியே போனீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஒரு மீலுக்கு $10 to $15 அப்படிங்கிறது இட்ஸ் ஆவரேஜ் எங்கே போனாலும் நான் சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் சொல்கிறேன். பட் இந்த இடத்துல நான் செல்ஃப் குக் பண்ணுறேன், செல்ஃப் கேட்டரிங், நான் வந்து நானே குக் பண்ணி நானே சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இட் வில் பி சீப்பர் டு யூ. என்னென்னா பர் வீக் நான் ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கேன், ஒரு பேச்சுலராக இருக்கேன் அப்படின்னா அரௌண்ட் நான் சொல்கிறேன் இதுவும் ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தான். நிறைய பேர் நிறையா சாப்பிடுவாங்க, நிறைய பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. நிறையா சாப்பிட்றவங்களுக்கு நிறையா, கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு கம்மியாக வரும். ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ரெண்டு நாள் வெளியே, நான் மூணு நாள் வீட்டில் அந்த மாதிரி சாப்பிடுவோம். இது எல்லாமே வேறுபடுங்க. பட் இருந்தாலும் வீட்டில் மட்டுமே நான் சாப்பிட்டுட்டுருக்கிறேன், வெளியில் ஏதாவது மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, நான் வந்து ஒரு ரீசனபுளாக நான் சாப்பிடக்கூடிய ஆள் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு பேச்சுலருக்கு $100 பர் வீக்குங்கிறது ஆவரேஜாக வரும். இது வந்து நிறைய பேர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணி எடுத்ததுங்க. இது நிறைய ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியே $500 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் இட் டிபெண்ட்ஸ், ஆவரேஜாக ஒரு பர்சனுக்கு நான் ஆவரேஜாக சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா $100 இதே ஒரு கப்பலாக இருக்கீங்க, ஒரு ஸ்மால் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா $200 to $250 அப்படிங்கிறது உங்களுக்கு பர் வீக் அப்படிங்கிறது வரும். இது எது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நீங்கள் கிராசரிஸ் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியனாக இருக்கீங்க, இந்தியன் கிராசரிஸ் தான் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் கிராசரிஸ் ஆகட்டும், டாய்லெட்ரிஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், மீட் ஆகட்டும், இதெல்லாம் ஓவரால் டாய்லெட்ரிஸ் வந்து இதுவும் டிபெண்ட்ஸ் எது நெசசரியோ அது மட்டும் வாங்குறப்போ உங்களுக்கு $200 to $250 இது ஓவராலாக எல்லாமே சேர்த்து கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதை விட அதிகமாக போகிறக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன், வென் இட் கம்ஸ் டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், கார் அப்படிங்கிறது வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன் கார் வச்சுருக்கிறதோட மெயின்டெனன்ஸ் ஹையர். அதனால் கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லவே வேண்டாம், அதுக்கான இன்சூரன்ஸ், அதுக்கான கேஸ் சார்ஜஸ் இதெல்லாமே அதிகமாக தான் வரும். அதனால் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறேன், ஃப்ரீக்வெண்ட்டாக சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பஸ்ஸஸ் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்னாப்பர் கார்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க, அதே மாதிரி ட்ரெயின் எடுக்கிற மாதிரி இருந்தால் ட்ரெயின் பாஸஸ் இருக்குது, இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மந்த்லி பாஸ் ஆவரேஜாக நம்ம எடுக்கிறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்லண்ட் நம்ம எடுத்துக்குவோம். ஆக்லண்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அன்லிமிட்டடாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ஒரு சில பிளேசஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆவரேஜாக நான் சொல்கிறேன், இதுவும் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், $215 அப்படிங்கிறது டாலர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மந்த்லி பாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அன்லிமிட்டடாக நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்லண்ட்ங்கிற ஏரியாவை நான் எடுத்திருக்கேன், அது மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது, அதுவும் ஏரியா டூ ஏரியா உங்களுக்கு வேரி ஆகும். இதோட டீட்டெயில்ஸும் வந்து இந்த இடத்துலையோ பப்ளிஷ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ், நம்ம சொல்லக்கூடிய அத்தனை ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் ஜாப்ஸ் தான். இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நான் எடுக்கிறப்போ வெப்சைட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதாவது ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நான் நீங்கள் இந்த வீடியோவை 10 நாள் கழித்து பார்க்கலாம், 15 நாள் கழித்து பார்க்கலாம், அந்த டைமில் இந்த ஜாப்ஸ் அவைலபிளாக இல்லாமல் இருக்கலாம். பட் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய சேலரிஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் தான் அண்ட் த கிராஸ் சேலரி. இந்த சேலரியை பார்த்துட்டு நீங்கள் ஐ ரொம்ப ஹையாக இருக்கே அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த சேலரிஸ்லேருந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அண்ட் உங்களுடைய டேக்ஸ் எல்லாமே இட் வில் கெட் டிடெக்டட். அப்போ இது டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய நெட் சேலரி என்னங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜாக இப்போ நியூசிலாண்டை பொறுத்தளவுக்கு ஸ்லாப் வைஸாக தான் உங்களுக்கு டேக்ஸ் வந்து, எல்லா கண்ட்ரியும் அப்படி தான். இப்போ அப்டு உங்களுக்கு $10,000 வரைக்கும் ஒரு ஸ்லாப் இருக்கும், $20,000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்லாப் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டேக்ஸோடைய ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ அதை கேல்குலேட் பண்ணி நீங்கள் அதை டிடெக்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய நெட் ஃபிகர் என்னங்கிறது தெரியும். நான் இங்கே சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு கிராஸ் சேலரிஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஜாப்னு எடுத்தோம்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு நியூசிலாண்டை பொறுத்தளவுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10.5% அப் டு 33% வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் ரேட் இருக்கு. அதே மாதிரி மினிமம் வேஜஸ் அப்படிங்கிறது இங்க இருக்குங்க. பர் ஹவர் அப்படிங்கிறது $17 உங்களுக்கு வந்து இது வரை ஃபார் ட்ரெய்னீஸ். அதே மாதிரி அதர் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா $21 அப்படிங்கிறது பர் ஹவர்ங்கிறது கொடுக்குற மாதிரி இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு இது வரை கம்மியாகவும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது டிபெண்ட்ஸ், நீங்க தெரிஞ்சு
வச்சுக்கிட்டால் என்ன ஃபிகருங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் அங்கே ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோடைய ஃபஸ்ட்டு சாம்பிள் ஜாப், அதாவது நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஜாப்னு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிஎன்சியுடைய மெஷினிஸ்ட் இல்லைனா சிஎன்சியுடைய ப்ரோக்ராமர். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 to 10 years ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு சம்பளம் வந்து அப்ராக்சிமேட்டாக 5,100 அப் டு உங்களுக்கு $10,000 பர் மந்த் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு சான்சஸ் இருக்கு. இது இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணால் 2,48,000 4,88,000 அப்படிங்கிறது வரும். நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க, இது ஒரு கிராஸ் ஃபிகர் தான், இது நெட் ஃபிகர் கிடையாது. இதுலேருந்து உங்களுக்கு டாக்ஸஸ் ரெடியூஸ் ஆகும். அதர் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு 50% கம்பெனி கொடுக்குற மாதிரி இருந்தால், அதாவது பஸ் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ், அதுவும் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. வேற ஏதாவது டிடெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதுவும் டிடெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சாம்பிள் ஜாப்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் நம்மகிட்ட கேட்ட ஒரு ஜாப், டீச்சிங் ப்ரொஃபஷனை பற்றி நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறக்காக இந்த ஒரு ஜாப் எடுத்திருக்கோம். இது வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லெக்சரர் ஜாப்ங்க. இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 to 12 years ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. சேலரி வந்து அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், $4,600 to $6,250 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு பே பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய ஒரு சில, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷில் போகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு அவங்க கேட்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதே மாதிரி வேறு ஏதாவது கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இங்கே வேலை கிடைக்கிறதுக்கு. இது இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 2,24,000 to 3,05,000 அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். திஸ் இஸ் அ கிராஸ் ஃபிகர். திரும்பி நான் சொல்கிறேன், இது நெட் ஃபிகர் கிடையாது. இதுலேருந்து டிடெக்ட் பண்ணது போக உங்களுக்கு கையில் ஒரு நெட் ஃபிகர் வரும். இதை வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சாம்பிள் ஜாப்னு எடுத்தோம்னா, ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமருக்கான ஜாபோ ஐடி ரிலேட்டடான ஜாபோ, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 3 to 9 years ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், சேலரி வந்து உங்களுக்கு $3,750 to $7,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸ்டில் இட் டிபெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயர் வேரி ஆகும், எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து எல்லாமே வேரி ஆகும், அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறத பொறுத்து வேரி ஆகும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது என்ன கம்பெனி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்கள் சேலரி ஃபிக்ஸ் பண்ணப்படும். இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட் அண்ட் ஆவரேஜ் ஃபிகர்ஸ் தான். இது இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணால் 1,83,000 to 3,85,000 அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு கிராஸ் ஃபிகர் தான். நெக்ஸ்ட் சாம்பிள் ஜாப்னு எடுத்தோம்னா, ஒரு மெடிக்கல் டெக்னாலஜிஸ்டுக்கான ஒரு ஜாபுங்க, லேப் டெக்னீஷியன் ரிலேட்டடாக வர்றது. இது ஒரு MRI டெக்னாலஜிஸ்டுக்கான ஒரு ஜாப். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 to 10 years ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ராக்சிமேட்டாக $3,100 to $6,250 அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 1,51,000 to 3,05,000 இந்தியன் ருபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இது அகெயின் கிராஸ் ஃபிகர், அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஹவு டு அப்ளை ஃபார் ஜாப்ஸ்னு வர்றப்போ, நம்ம சொன்ன துறைகள் இல்லாமல் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குங்க, ஐடியில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நிறையா பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரே விஷயம், நான் வந்து ஒரு 10 ஜாபுக்கு அப்ளை பண்ணேன் சார், எனக்கு கிடைக்கல, அதோட ஃபெட்டப் ஆகி விட்டுறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு நியூசிலாண்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நியூசிலாண்டு தான் நான் போகக்கூடிய கண்ட்ரி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நியூசிலாண்டை பற்றி நிறைய விஷயங்களை படிங்க, நியூசிலாண்டுடைய இமிக்ரேஷன் சைட்குள்ளே போங்க, அவங்களுடைய வீசாஸை பற்றி எல்லாம் படிங்க, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் ஃபாரின்லேருந்து வந்து வேலை செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய ரெக்ரூட்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள், அதே மாதிரி கம்பெனிஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க எம்ப்ளாயீஸ் கிட்ட அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே போய் ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க அங்கே இருக்கக்கூடிய ரெக்ரூட்டர்ஸ் என்ன மாதிரி ரெசியூம்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெசியூமை வந்து டிராஃப்ட் பண்ணுங்கள். டிராஃப்ட் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா, 10 ஜாப்ல நீங்கள் ஃபெட்டப் ஆகாமல் திரும்ப திரும்ப நீங்கள் அனுப்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உங்கள் பக்கத்துலேயே வரும். இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 1 or 2 ஜாப் இல்லை 20 ஜாப் 25 ஜாப்ஸ் அதிலே ஃபெட்டப் ஆகாமல் அட்லீஸ்ட் ஒரு 50 to 100 ஜாப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம மட்டும் அனுப்புறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாண்டுக்கு வேலை தேடுறவங்க பல விதமான கண்ட்ரிகளிலிருந்து எத்தனையோ பேர் வேலை தேடிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அதையும் மனசில் வச்சுக்கணும். நம்மள மாதிரி எத்தனையோ பேர் எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜாப் சீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெசியூம்ஸ் டெய்லி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ரெக்ரூட்டர்ஸும் வந்து நம்மளோட ரெசியூம்ஸ் கொஞ்சம் கேட்சியாக வேணும், அப்படி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரெசியூம் டிசைன் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்க, ஐ மீன் டிராஃப்ட் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாகவே வேலை கிடைக்கும். அதே மாதிரி என்ன மாதிரி ஜாப் சைட்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே இருக்குது அவைலபிளான்னு பார்த்தா, அவங்களுடைய கவர்மெண்ட் வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா careers.government.nz அப்படின்னு இருக்குது, ரான்ஸ்டட் உடையது இருக்குது, ரான்ஸ்டட் .co.nz இருக்குது, நியூசிலாண்ட் நவ் .government.nz இது ஒரு கவர்மெண்ட் உடைய கவர்மெண்ட்
nz இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க ஒரு சிலது கவர்மெண்டோட வெப்சைட், ஒரு சிலது பிரான்ச்சட் எல்லாம் வந்து பிரைவேட். அதே மாதிரி nz.jara.com அப்படிங்கிறது, இதெல்லாம் டீடைல்ஸ் இங்கே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இதில் நீங்கள் அதாவது வேறு கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ணுறக்கான ஜாப்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து இது வந்து நியூசிலாண்டோடைய அவங்க லாங்குவேஜில் போகிறக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த டாப் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் மாற்றிக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே காமிக்கப்படும். அண்ட் அட் லாஸ்ட், ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது தான், இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை நிறைய பேர் வந்து கடைசி வரைக்கும் பார்க்கறது இல்லை, பார்த்தா மட்டும்தான் இந்த விஷயம் என்னென்னு தெரியும். வி ஆர் நாட் அ மேன் பவர் கன்சல்டன்சி, அதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நம்மளை ஒரு மேன் பவர் கன்சல்டன்சி நினச்சிட்டு, சார் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, வேலை வாங்கி கொடுங்க, வேலை வாங்கி கொடுங்கங்கிறாங்க. அதாவது எங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்தது அப்படின்னா எங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, இது வேணுங்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். அதனால் நாங்கள் ஒரு மேன் பவர் கன்சல்டன்சி கிடையாது, அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூசிலாண்டு தான் போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நியூசிலாந்து சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒரே வீடியோவை எக்ஸ்க்ளூசிவாக பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸை மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். இதில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ இல்லை பத்து பேரோ வந்து இதில் பயனடைஞ்சாங்க அப்படின்னா எங்களோட சந்தோஷப்படுறவங்க வேறு யாருமே இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு ஏதாவது ஜாப்ஸ் வந்து யார் மூலமாக தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுவோம், அதை நாங்கள் மறக்க மாட்டோம். நாங்கள் மேன் பவர் கன்சல்டன்சி இல்லை அப்படிங்கிறத திரும்பவும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கும் நியூசிலாண்டில் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி செட்டில் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.